புங்கவ வேத மௌலி குருவீட்டு தீந்திர கருணா பரிணாம போதம் சேஷாச்சலே சுச்சிரபோரித சாத்திர பிருந்தம் சேஷாத்ரிநாத குருவர்யம் அஹம் பிரபத்யே. இப்போ எல்லாருக்கும் ஸ்கிரீன் தெரியும்னு நினைக்கிறேன், கிளியரா இருக்கு. நேத்திக்கு முதல் ஸ்லோகம், திக்காலாத்யனவ சின்ன அனந்த சின்மாத்திர மூர்த்தையே சுவானுபூத்தியேகமானாய நமசாந்தாய தேஜசே அப்படின்னு சொல்லிட்டு, இப்படிப்பட்ட பரமாத்மாவிற்கு என்னுடைய வணக்கம் அப்படின்னு சொன்னார். அது இஷ்டதேவதா நமஸ்கார ரூபம், அப்படிப்பட்ட ஒரு மங்களம். இஷ்ட தேவதையை மனதிலே தியானித்து செய்யக்கூடியதான ஒரு மங்களத்தை செய்தார் இந்த பர்த்ருஹரி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கிரந்தத்தினுடைய கர்த்தா. இப்ப ரெண்டாவது ஸ்லோகம், கிரந்தம் ஆரம்பிக்கப்படுறது, இதுல இருந்து கிரந்தம் ஆரம்பிக்கப்படுறது. இப்ப இதுல பாருங்க, போத்தாரோ மத்சர கிரஸ்தாக பிரபவஸ்மய தோஷிதாக அபோத உபகதஸ்சான்யே உபகதாஸ்சான்யே ஜீர்ணமங்கே சுபாஷிதம் அப்படின்னு இருக்கு. போத்தாரா மத்சர கிரஸ்தாக பிரபவ ஸ்மய தூஷிதாக அபோத உபகதாச்ச அந்யே அபோதோபகதாச்ச அந்யே ஜீர்ணமங்கே சுபாஷிதம் அப்படின்னு ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தின மூலமா என்ன சொல்றார் அப்படின்னா, முதல்ல ஒரு சாதாரணமான ஒரு அர்த்தத்தை பார்த்துருவோம். எதுக்காக இந்த கிரந்தம் எழுதப்படுகிறது, என்ன பர்பஸ், ஏன்னா பிரயோஜனம் இருக்கணுமோ இல்லையோ. பிரயோஜனம் ரெண்டு விதம், ஒண்ணு நமக்கு பிரயோஜனப்படணும், இல்ல மற்றவர்களுக்காக பிரயோஜனப்படணும். அவர் என்ன சொல்றார் அப்படின்னா, இது யாருக்கு பிரயோஜனப்படும் தெரியல, இது நான் எழுதுறேன் சொல்றேன், ஆனா லோகத்துல நிறைய பேர் வேற வேற விதமா இருக்கா, எத்தனை பேர் நான் எழுதுற விஷயத்த புரிஞ்சுப்பான்னு தெரியல, எத்தனை பேரை சென்று அடையும் அப்படின்றதும் எனக்கு தெரியல, அதனால என்னுள்ளே இருக்குது இருக்குமா அப்படின்றது எனக்கு தோன்றது, அதனால பார்க்கலாம். பிராய மயா யா கிரந்த விஷய விரச்சிதா சக விஷய மயி பவதி அப்படின்னு சொல்றாரு. எனக்குள்ளேயே இது இருக்கும், மொத்தமா எனக்குள்ளேயே ஜீரணம் ஆயிடும்னு நினைக்கிறேன். யாரும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி இருக்கிறார்கள் லோகத்துலன்னு சொல்ல ஆரம்பிக்கிறார். சொல்ல ஆரம்பிச்சு இந்த சில விஷயங்களை சொல்ல வரார். ஒண்ணு இப்ப பாருங்கோ, போத்தாரா மத்சர கிரஸ்தாக பிரபவ ஸ்மய தூஷிதாக அபோத உபகதாஸ்சான்யே ஜீர்ணமங்கே சுபாஷிதம். பதம் பிரிச்சு பார்க்கலாம், ஒவ்வொரு பதமா பிரிக்கிற, போத்தாரா மத்சர கிரஸ்தாக பிரபவ ஸ்மய தூஷிதாக அபோதோ உபகதாக அன்யே ஜீர்ணம் அங்கே சுபாஷிதம் அப்படின்னு பதச்சேதம். அன்வயம் அதாவது ப்ரோஸ் ஆர்டர், போத்தாரா மத்தர கிரஸ்தாக பிரபவ ஸ்மய தூஷிதாக அந்யே அபோத உபகதாக, ஆகையினால சுபாஷிதம் என்னால் சொல்லப்படக்கூடியதான இந்த நூலானது அங்கே ஜீர்ணம், எனக்குள்ளேயே ஜீர்ணம் ஆயிடுச்சு அவ்வளவுதான் அப்படின்னு சொல்றாரு இந்த இடத்துல. இதுல போத்தாரா அப்படின்னா ரிகாராந்தம்,
பித்ரு சப்தம் மாதிரி, பித்ரு சப்தம் மாதிரி, பிதா பிதரோ பிதரஹா, பிதரம் பிதரோ பித்ரு இருக்கோ இல்லையோ அந்த மாதிரி பித்ரு சப்தம் போல. கோத்தாரஹா அப்படின்னா பிரதமா விபக்தி பகுவச்சனம். அதே மாதிரி மத்சரகிரஸ்தாக, அதே மாதிரி ராமசப்தம் மாதிரியே பிரதமா விபக்தி பகுவச்சனம். பிரபவஹா அப்படின்னா குரு சப்தம் மாதிரி, குரு குரு குரவஹா, பிரபு பிரபு பிரபவஹா, பிரதம புருஷ பகுவச்சனம். ஸ்மயதூஷிதாக ராமசப்தம் மாதிரியே பிரதம புருஷ பகுவச்சனம். அபோதோபகதாக அதுவும் ராமசப்தம் மாதிரியே அகாராந்த புல்லிங்கம் பிரதம புருஷ பிரதமா விபக்தி பகுவச்சனம். ச அப்படின்றது அவ்யய பதம், சொல்றேன் கண்டிப்பா வேர்ட் பை வேர்டா மீனிங் சொல்றேன். இந்த டெக்ஸ்ட் எப்படி இருக்கோ அந்த டெக்ஸ்ட் பிரகாரம் போயிட்டு இருக்கேன். வேர்ட் பை வேர்டா கண்டிப்பா மீனிங் சொல்லுவேன். நான் உங்களுக்கு என்ன பிடிஎஃப் அனுப்பி இருக்கணும் அந்த டெக்ஸ்ட் பிரகாரம் இப்ப நான் சொல்லிட்டு இருக்கேன். அந்த டெக்ஸ்ட ஃபாலோ பண்றேன், கண்டிப்பா வேர்ட் பை வேர்டு மீனிங் சொல்லுவோம். அந்யே அப்படின்னா அகாராந்த பிரதம புருஷ பகுவச்சனம். அந்யா சர்வநாம சப்தம், அந்யா அந்யௌ அந்யே சர்வஹ சர்வௌ சர்வே மாதிரி. ஜீரணம் வனம் வனே வனானி, அதுல ஜீரணம். அங்கே அங்க அதாவது அகாராந்த புல்லிங்கம், இதுல அகாராந்த நபும்சகலிங்கம்னு போட்டிருக்கு. அங்கஹா அங்கம், ஓ சரி அங்கம் அங்கே அங்காணி, அதாவது அகாராந்த நபும்சகலிங்கம் வனசப்தம் மாதிரி, வனம் மனே வனானி மாதிரி. அதனுடைய சப்தமி ஏக வச்சனம் அங்கே அப்படின்னு போட்டிருக்கு. சுபாஷித்தம்ன்றதும் அதே மாதிரிதான், சுபாஷித்தம் சுபாஷித்தே சுபாஷிதானி வனம் மனே வனானி மாதிரி. இப்போ போன ஸ்லோகத்திலேயே பார்த்தோம் இல்லையா, நமஹா அப்படின்ற சப்தத்தை பார்த்த உடனே நமக்கு ஆகாங்ஷா ஏற்படுறதுன்னு சொன்னேன், எதிர்பார்ப்பானது இருக்கு. யாருக்கு வணக்கம் அப்படின்னு சொல்றோம்னு சொன்னோம். அதே மாதிரி இங்கேயும் எதிர்பார்ப்புகள் இருக்கு. இங்க எந்த பதத்தை பார்த்த பிறகு ஜீர்ணம் அப்படின்ற பதத்தை நாம் பார்த்த பிறகு, ஜீர்ணம்னா அழிந்தது, ஏதோ ஒண்ணு அழிந்ததுன்னு அர்த்தம். எனக்குள்ளேயே அழிந்து போனது, எனக்குள்ளேயே இருக்கு, எனக்குள்ளேயே ஜீர்ணமாயிடுத்து மொத்தம் இல்லையா, எனக்குள்ளேயே எல்லாமே முடிஞ்சு போச்சு. வெளியில தெரியல, நான் ஒரு காரியம் பண்ண அந்த காரியம் வெளியில எல்லாம் தெரியல, எனக்குள்ளேயே முடிஞ்சு போச்சு, என்னுள்ளேயே இருக்குன்னு சொல்றமோ இல்லையோ அதான் அது ஜீர்ணம், எனக்குள்ளேயே அழிஞ்சு போச்சு. கதலி பழம் கிம் ஜாத்தம், வாழைப்பழம் என்ன ஆனது, ஜீர்ணமாயிடுச்சு. யாருக்குள்ள, எனக்குள்ள ஜீர்ணமாயிடுச்சு. வாதாபி ஜீர்ணநாபிகின்ற மாதிரி எனக்குள்ள ஜீர்ணமாயிடுச்சு. அத மாதிரி ஜீர்ணம் என்ன ஜீர்ணமாச்சு, ஜீர்ணம்ன்ற சப்தத்தை கேட்டவுடனே எனக்குள்ளேயே அழிந்து போனது, என்ன என்ன அழிஞ்சு போச்சு. கிம் ஜீர்ணம், சுபாஷிதம் ஜீர்ணம், நல்வார்த்தைகளானது அழிந்து விட்டன, நல்வார்த்தை அழிந்து விட்டது. நல்வார்த்தை அழிந்து விட்டதா, எங்க சுபாஷித்தம் குத்திர ஜீர்ணம், சுபாஷித்தமானது எங்கு நாசத்தை அடைந்தது. நாசத்தை அடைந்ததுன்னு சொல்லக்கூடாது, எல்லாமே எனக்குள்ளேயே இருக்கு, வெளியில தெரியலன்னு அர்த்தம். அங்கே எனக்குள் ஜீர்ணமாயிடுச்சு. கிமர்த்தம் சுபாஷித்தம் அங்கே ஜீர்ணம் அப்படின்னா வரிசையா சொல்ற, எதற்காக எல்லாம் உனக்குள்ளேயே இருக்கு, ஏன் வெளியில தெரியல மொத்தம் அப்படின்னா லோகத்துல அப்படி இருக்கா, நான் யார்கிட்ட போய் இந்த உபதேசங்களை சொல்றதுன்னு தெரியல. ஒவ்வொருத்தர் லோகத்துல இருக்கக்கூடிய ஜனங்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி இருக்கா. நான் நீதி போதனை பண்றேன் வாடான்னு கூப்பிட்டா யாரும் வரமாட்டா, எனக்கு தெரியும். அதனால எல்லாம் எனக்குள்ளேயே ஜீர்ணமாகி விட்டது. சரி, லோகத்துல இருக்கக்கூடிய ஜனங்கள் எப்படி இருக்கா, விபின்னாக ஜனாக சந்தி கீதிருஷாக பவந்தி அப்படின்னு கேட்டவுடனே அதை லிஸ்ட் பண்ணி காட்டுறார் இந்த இடத்துல பர்திருகன்.
கோத்தாரஹா, யார்கிட்ட அவள்லாம் வந்து மற்றவர்கள் கிட்ட போய் வாசிச்சு இதுக்கு மேல வாசிச்சு தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் எதுவுமே கிடையாது. எல்லாவற்றையுமே நன்றாக தெரிந்தவர்கள் அவர்கள் தான் போத்தாரஹா, நல்ல ஞானிகளாக இருக்கக்கூடியவர்கள். அவள்லாம் பிரசித்தமான வித்வாம்சர்கள், வித்வான்கள் அவள்லாம். இதுக்கு மேல போய் என் நீதி போதனை சொல்றேன், அவளுக்கு தெரியாது ஒன்னும் லோகத்துல கிடையவே கிடையாது. நான் போய் அவளுக்கு என்ன சொல்ல போறேன்? அப்படிப்பட்டவர்கள் சில பேர் மத்சரகிரஸ்தாக. மத்சரம்னா என் மேல இருக்கக்கூடியதான ஒரு துவேஷம், என் மேல இருக்கக்கூடிய துவேஷம், என் மீது இருக்கக்கூடியதான பொறாம, இதெல்லாம் இருக்கும்பொழுது அவன் நான் சொல்றத கேட்பாளா? கண்டிப்பா கண்டிப்பா நான் சொல்றத கேட்க மாட்டான். சுவாமி நான் வந்து இந்த மாதிரி ஒரு கிரந்தம் எழுதியிருக்கேன், இந்த மாதிரி நீதியெல்லாம் உபதேசம் பண்றதுக்காக நான் இருக்கேன், அப்போ அந்த விஷயங்கள்லாம் சொல்றேன் வரையறா கேட்கிறேரா அப்படின்னா, நீ என்ன சொல்றது நான் என்ன கேட்கறது? நீ என்ன அவ்வளோ பெரிய ஆள் ஆயிட்டியா? உனக்கெல்லாம் என்ன தெரிஞ்சிடும்? நேத்து வரைக்கும் நீ வந்து சுத்தின்னு இருந்த, உனக்கெல்லாம் தெரிஞ்சிருமா? என்ன தெரியும் அப்படி அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் மத்சரகிரஸ்தாக. அடுத்தது பிரபவா, எல்லாமே ராஜாக்களா இருக்கா, சாமர்த்தியம் இருக்கக்கூடிய ராஜாக்கள். அவங்கள்ட்ட போய் நான் என்ன சொல்ல முடியும்? அவர்களை சென்று அடைவது அப்படின்றது ரொம்ப கஷ்டமான விஷயம். அப்பாயின்மெண்டே நலப்பியதே, அப்பாயின்மெண்டே கிடைக்காது. அப்படிப்பட்டவர்களுக்கு போய் நான் என்ன உபதேசம் பண்றது? லோகத்துல எல்லாமே பிரபாவாளா பிரபவாளா இருக்கா, அதாவது அப்படின்னா ராஜாக்களா இருக்கா, சாமர்த்தியம் இருக்கக்கூடிய ராஜாக்களா இருக்கா. இப்படி வச்சுக்கோங்களேன், பீஷ்மர் மாதிரி சகல விஷயங்களையும் தெரிந்து கொண்டு க்ஷத்ரிய தர்மத்தை தர்மமான யுத்தத்தையும் நன்றாக தெரிந்து கொண்டவர்களாக இருக்கக்கூடியவர்கள். இப்போ பீஷ்மருக்கு போய் நான் உபதேசம் பண்ண முடியுமா? பண்ண முடியாது. அந்த மாதிரி பிரபாவர்கள், பிரபவா ராஜாக்கள். ஸ்மயதூஷிதாக, ஸ்மயதூஷிதாகனா அகங்காரம், கர்வம், அகங்காரத்தினால என்னை தூஷிக்கக்கூடியவர்கள். மத்சரகிரஸ்தாகனா ஒன்னும் தெரியாது, ஒன்னும் தெரியாமல் என் மீது பொறாமையினால என்னை மதிக்காதவர்கள். என் மீது பொறாமை, என் மீது இருக்கக்கூடிய தேவையில்லாத துவேஷம், அதனால அவன் என்ன பண்றா? நான் சொல்றது கேட்கறது இல்லை. ஸ்மயதூஷிதாகனா அதிகமாக படித்தவர்கள், விஷயத்தை தெரிந்து கொண்டு கர்வம். அதிகமாக படித்தவர்கள்னா ரொம்ப படித்தவன் அமைதியா இருப்பான். போத்தாரா அவன் ஒருத்தரை தூஷிச்சு பேசவே மாட்டான், ஆனால் அறகுறையா படிச்சுட்டு தனக்குத்தான் எல்லாம் தெரியும் அப்படின்னு நினைக்கிறாளோ இல்லையோ, அவன் அகங்காரிகள். எனக்கு தெரியாது, நீ என்ன சொல்லிட்டு போற? இந்த லோகத்துல எல்லாமே எனக்கு தெரிஞ்ச விஷயம்தான். எனக்கு தெரிஞ்சு எனக்கு தெரியாதுன்றது லோகத்துல எதுவுமே கிடையாது. சர்வம் அகம் ஜானாமி, ததபேட்சைய அதிகம் பவான் வருத்திவா, அதை காட்டிலும் அதிகமா நீ சொல்லிடுவியான்னா ஸ்மய தூஷிதாக. சரி, இவ்வளவுதான லோகத்துல, இதுக்கு மேல லோகத்துல இப்படி இதுக்கு மேல்பட்டவர்கள் யாரும் லோகத்துல இல்லையா? லோகத்துல இருக்க எல்லாரையும் சொல்லிட்டியா நீனா? இல்ல இல்ல, அவசரப்படாதீங்க, இன்னும் ஒருத்தர் இருக்கார். யார் அது? மத்தவாள்லாம் எப்படிப்பட்டவா தெரியுமா? அந்நேச்ச அபோத உபகதாக, அபோத உபகதாக. எவ்வளவு போதனம் பண்ணாலும் அதை காதலியே வாங்கிக்க மாட்டா. ஒன்று, பாடம் நடத்தும் பொழுதே காதல வாங்கிக்க மாட்டா, அல்லது பாடம் நடத்தும் பொழுது நன்றாக புரிகிறது என்று சொல்லிவிட்டு அப்புறமா மொத்தத்தையும் வெளியே விட்டுருவான். இந்த காதல வாங்கி இந்த காதல விட்டுட்டு போயிடுறவான். அந்நேச்ச இவாளை காட்டிலும் தவிர்த்து இருக்கக்கூடிய மற்றவர்கள் எல்லோருமே எப்படிப்பட்டவர்கள்னா அபோத உபகதாக. இந்த காதல வாங்கி இந்த எவ்வளவு சொன்னாலும் ஏறாது மண்டையில. உக்கார வச்சு அதாத்தோ பிரம்ம ஜிக்யாசான்ற சூத்திரார்த்தத்தை 40 நாள் பாடம் நடத்தினாலும் அவளுக்கு ஏறவே ஏறாது.
அப்படியே ஏற வச்சு கஷ்டப்பட்டு பிரயத்தனம் பண்ணி அவன் மண்டையில நாம புகுத்தினாலும் அடுத்த நிமிஷம் அவன் அதை காதல வாங்கிக்காம வெள்ள விட்டு போயிடுவான். அவ்வளவுதான், அது வந்து சஸ்டைனா இருக்காது, அப்படியே போயிடும். இப்படிப்பட்டவர்கள் அஜ்ஞான பிரதிகதா, அஜ்ஞானத்தினால அவர்களுடைய வாழ்க்கையை தொலைத்தவர்களாக இருக்கக்கூடியவர்கள் மீதி இருக்கக்கூடியவர்கள். அப்ப இப்படி இருக்கக்கூடியவர்கள்னால என்னுடைய சுபாஷித்தம் என்ன ஆச்சு அப்படின்னா, எல்லாம் ஜீர்ணம் அங்கே சுபாஷித்தம், மொத்தம் என்னுடைய அங்கத்திலேயே ஜீர்ணமாகி விட்டது அப்படின்னு சொல்றார். அதுதான் யார் யாரு, கோத்தாரா மத்சரகிரஸ்தாக பிரபவா ஸ்மயதூஷிதாக அந்நேச்ச அபோத உபகதாக, இப்படிப்பட்டவர்கள் லோகத்துல இருக்கிறபடியினால என்னுடைய நல்வார்த்தையானது இப்படிப்பட்டதான், இந்த மாதிரியாக சிச்சுவேஷன் இருக்கிறபடியினால சுபாஷிதம் என்னுடைய நல்வார்த்தையானது அங்கே ஜீர்ணம், அதாவது எனக்குள்ளேயே சொல்பவன் நான், கேட்பவர்கள் இல்லையே. கேட்பவர்கள் யாராவது இருந்தாதானே சொல்ல போற எனக்கு பிரயோஜனம் இருக்கும். அப்படி இல்லைன்னா அப்படியேதான் உபதேசம் பண்றவர் ரெடி, ஆனா உபதேசத்தை கேட்கறதுக்கு இந்த லோகத்துல யாருமே ரெடியா இல்லையே. அப்ப என்ன ஆகும், எல்லா விஷயமும் உபதேசம் பண்றவர் இருக்கார அவருக்குள்ளேயே ஜீர்ணமாயிடும் அப்படின்னு சொல்லி ரொம்ப கஷ்டத்தோட சொல்றார். முதலெடுத்த உடனேவே கோத்தாரா மத்சரகிரஸ்தாக பிரபவ ஸ்மயதூஷிதாக அந்ய அவ அந்நேச்ச அபோத உபகதாஸ்தானியே ஜீர்ணமங்கே சுபாஷிதம் அப்படின்னு சொன்னார். இதுல சம்ஸ்கிருதத்துல போட்டிருக்காரு பாருங்கோ, ஞானவந்தா நன்றாக ஞானமுள்ளவர்கள், வித்வாம்சர்கள் அதாவது வித்வான்கள், அதுக்கு மேல துவேஷேன ஆவருத்தாக சம்பந்தமே இல்லாம என் மேல கோபப்பட்டு ஏதோ ஒரு பொறாமையினால இப்ப அப்படி ஒரு இடத்துக்கு போறேன், நல்லா பேசிட்டு இருந்தார் ஒருத்தர், திடீர்னு பேசவே இல்லை, எங்கிட்ட பேசவே இல்லை, ரொம்ப பழக்கத்தோட இருக்கக்கூடியதான் ஒருத்தர், நல்ல உபன்யாசகர், நல்லா இருக்க, நல்லா பேசிட்டு இருந்தார் என் கூட, திடீர்னு பேசுறதே விட்டுட்டார், ஏனே தெரியல. அடியேன் போய் சுவாமி தாசன் அப்படின்னு சொன்னாலும் அவர் கண்டுக்கவே இல்லை, எங்கேயோ வேடிக்கை பார்த்துன்னு எங்கேயோ போற அவர் கடகடன்னு போயிட்டார். அடியேன் ரெண்டு முறை பார்த்தேன், ரெண்டு முறை மூணு முறை அந்த மாதிரி பார்த்தேன், அதுக்கப்புறம் அடியேன் தள்ளி வந்துட்டேன். அனாவசியமா அவரோட அவர்கிட்ட போய் பேசி நாம அவரை தொந்தரவு பண்ணக்கூடாது அப்படின்னு அடியன் தள்ளினு, ஏன் துவேஷம், என்னத்துக்கு துவேஷம், நான் என்ன தப்பு பண்ணேன், மற்றவர்கள் என்னை பத்தி என்ன புகழ்ந்து பேசினார்கள், மற்றவர்கள் என்னை பற்றி என்ன இகழ்ந்து பேசினார்கள், எதுவுமே எனக்கு தெரியல. அப்படிப்பட்டவர் தான் துவேஷேன ஆவருத்தாக. அடுத்தது சமர்த்தாக ராஜானா, நல்ல சாமர்த்தியம் இருக்கக்கூடிய ராஜாக்கள், அவளை எல்லாம் போய் பாக்குறதே பெரிய விஷயம், அவள்கிட்ட போய் நான் நீதி சொல்றேன் வா கேளுன்னா கேட்பாளா. அகங்காரேன மலினாக, எனக்கு தெரியாது லோகத்துல என்ன இருக்கு, எனக்கு தெரியாத விஷயத்த நீ என்ன சொல்லிட போற, அப்படி எனக்கு தெரியாத லோகத்துல ஏதோ ஒண்ணு நீ தெரிஞ்சு வந்திருக்கியா, அப்படி ஒண்ணும் இருக்காது, அப்படி நீ என்ன சொல்லிட போற, ஏ அளவுக்கு நீ படிச்சுட்டியான்னா அது அகங்காரேன மலினா. இதரே சாமானியஜா, மற்றவள்லாம் இருக்காளோ இல்லையோ, சில பேர் இருக்கா, அவள்லாம் சாமானிய புருஷர்கள் அப்படி இருக்கிறார்கள் லோகத்துல, அவளுக்குலாம் ஞானம் அப்படின்றது கஷ்டம்தான், அவளுடைய புண்ணியபாப கர்மாக்களின் மூலமாக ஞானமே அவளுக்கு ஏறல, எவ்வளவு போதித்தாலும் சில வித்யார்த்திகளுக்கு படிப்பு வராது, சில பேர் கற்பூரமா பிடிச்சுருவா, டக்கு 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 டக்குன்னு பிடிச்சுட்டு போயிடுவா, எவ்வளவு சொன்னாலும் சில பேருக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், படிப்பு கொஞ்சம் வராது, அவளுக்கு என்ன பண்றது, ஆனா அவர்களுடைய கர்மா, நாம ஒண்ணும் பண்ண முடியாது, மண்டையில சொல்லக்கூடிய விஷயமானது நிலைத்து நிற்காது. அப்படிப்பட்டவா இப்படி எல்லாம், அதாவது சுபாஷிதானி அவகந்தும் அக்ஷமாக, நான் சொல்லக்கூடிய நல்வார்த்தைகளை புரிந்து கொள்வதற்கு சாமர்த்தியம் இல்லாதவர்கள், பொறுமை இல்லாதவர்கள், சாமர்த்தியம் இல்லாதவர்கள். இப்படிப்பட்ட ஏவம் சக்தி சுபாஷிதம் பக்துகு முகேவ ஜீர்ணம் பவதி, இப்படி இருக்கிறபடியினால பக்தாவான நான் சொல்லக்கூடியவனான என்னுடைய வாயை விட்டு வெளியில போகவே இல்லை, அப்படியே என்னுடைய வாயிலேயே நிக்கிறது,
வாயிலேயே ஜீரணம் ஆயிடுச்சாலும் வியர்த்தம் பவதி எல்லாமே போச்சு, மொத்தம் எதுக்கு பிரயோஜனம்? 100 ஸ்லோகம் எழுதிருக்கேன், யாரும் கேட்கற மாதிரி தெரியல. ஸ்காலர்ஸ் ப்ரொசஸிங் த நாலேஜ் டு அண்டர்ஸ்டாண்ட் டு ஃபைண்ட் சேயிங்ஸ் ஆர் ஃபுல் ஆஃப் அபாரன்ஸ். கேப்பபிள் ரூலர்ஸ் ஆர் பொல்யூட்டட் வித் அரகன்ஸ் அண்ட் அதர் ஆர்டினரி பீப்புள் ஆர் லேக்கிங் த கெப்பாசிட்டி டு அண்டர்ஸ்டாண்ட் தி சுபாஷிதாஸ். The Subhashitas are becoming digested in the body of speaker only. அப்படின்னு இந்த ஸ்லோகத்தினுடைய போத்தாரோ மத்சரகிரஸ்தாக பிரபவா ஸ்மயதூஷிதாக அபோத உபகதாச்சானிய ஜீர்ணமங்கே சுபாஷிதம் அப்படின்னு ரெண்டாவது ஸ்லோகம். சப்தங்கள்லாம் பார்த்தாச்சு. அரியன் நான் அந்த குரூப் வாட்ஸ்அப் குரூப்லேயும் மறுபடியும் நான் போடுறேன், எந்தெந்த சப்தம் நாளைக்கு அடுத்தால யூடியூப் ரெக்கார்டிங் வரும், எந்தெந்த சப்தங்கள் எப்படிப்பட்டது எதை போல வரும் என்பதையும் நான் தெரிவிக்கிறேன். அதே மாதிரியே நீங்க பிராக்டிஸ் பண்ணிக்கணும். இதோட இந்த ரெண்டாவது ஸ்லோகம் முடிகிறது. கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.